வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட் நியூஸ் இன் தமிழ். ஸ்டாக் ப்ரைஸ் ரியாக்ஷன் வித் நியூஸ். இன்றைக்கி நியூஸை பேஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் ஆன 10 ஸ்டாக்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிற ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தகவல் தொழில்நுட்ப, வாணிக, உலோகம் மற்றும் நிதி பேர்களின் ஆதரவுடன் இந்திய சந்தை December 1 அன்று உயர்ந்தது. முடிவில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 619.92 புள்ளிகள் அல்லது 1.09% உயர்ந்து 57,684.79 நிஃப்டி பார்த்தீங்கன்னா 183.70 அல்லது 1.08% உயர்ந்து 17,166.90 முடிவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,300.50 பாருங்க. 2021 நவம்பரில் மொத்த விற்பனை 139,184 யூனிட்டுகள் என்று வந்து கார் மேனேஜர் அறிவித்த பின்னர் பங்கு விலை வந்து 3% அதிகமாக உயர்ந்தது. உள்நாட்டு விற்பனை 113,017 யூனிட்டுகள், 4,774 வாகனங்கள் மற்றும் ஓஇஎம்களுக்கு விற்பனை மற்றும் அதன் அதிகபட்ச மாதாந்திர ஏற்றுமதியான 21,393 கார்கள் ஆகியவை இதில் அடங்கும். நெக்ஸ்ட் டாடா பவர். கரண்ட் ப்ரைஸ் 227.25. டாடா பவர் நிறுவனத்தின் முற்றிலும் சொந்தமான துணை நிறுவனம் டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 120 MW பயன்பாட்டாளர்களான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உடன் 100 MW EPC சோலார் திட்டத்தை வந்து உருவாக்க வந்து இந்திய சோலார் கார்பரேஷனிலிருந்து SECI விருது கடிதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பங்கு 4% அதிகமாக உயர்ந்திருக்கு என்று இந்த நிறுவனம் ஒரு செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மொத்த ஒப்பந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 945 கோடி ஆகும். இது வந்து மொத்தம் 18 மாதங்களுக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டமாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். கரண்ட் ப்ரைஸ் 478 ரூபாய். 2021 நவம்பரில் வந்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தையில் வந்து நிறுவனத்தின் விற்பனை 62,192 வாகனங்களாக இருந்த பின்னர் பார்த்தீங்கன்னா இதோட பங்கு வந்து 4% அதிகமாக இருக்கு. இது முந்தைய காலத்தில் 49,650 அலகுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் 2020 நவம்பரில் வந்து 6,340 வாகன ஒப்பீடுகள் வந்து ட்ரக் பேருந்துகள் மற்றும் சர்வதேச வணிகம் உள்ளிட்ட மொத்த MHCV-யின் விற்பனை வந்து 9,505 யூனிட்டுகளாக இருந்தது என்று நிறுவனம் கூறுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான். கரண்ட் ப்ரைஸ் 373 ரூபாய். December 1 பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் வந்து 3% அதிகமாக தான் உயர்ந்திருக்கு. நிலையான வளர்ச்சியின் பெரிய இலக்கிற்கான அதன் அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டும் அதன் முற்போக்கான சுற்றுச்சூழல், சமூக மற்றும் ஆளுக நடைமுறைகளாக வளர்ந்து வரும் சந்தைகள் வந்து பிரிவில் டவ் ஜோன்ஸ் மேன் தகமை குறியீட்டில் வந்து இந்த நிறுவனம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 679.90. இதோட மொத்த விற்பனை பார்த்தீங்கன்னா 3.22 லட்சம் யூனிட்டுகளுக்கு எதிராக 2.72 லட்சம் யூனிட்டுகளில் 17.2% குறைந்ததை அடுத்து என்னாச்சு, இன்னைக்கு ஸ்கிரிப் வந்து சிவப்பு நேரத்தில் முடிஞ்சிருக்கு. மொத்த 2 சக்கர வாகன விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா 3.11 லட்சம் யூனிட்டுகளுக்கு எதிராக 2.57 லட்சம் யூனிட்டுகள் வந்து 17.2% இன்றைக்கு சரிந்திருக்கிறது. இதில் உள்நாட்டு 2 சக்கர வாகன விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா 2.47 லட்சம் யூனிட்டுகளுக்கு எதிராக 1.75 லட்சம் யூனிட்டுகள் வந்து 29% இன்றைக்கு சரிந்திருக்குது. இருப்பினும் மொத்தத்தில் இருந்தாலும் சரிவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதினு பார்க்கும்போது ஏற்றுமதியில் 74,074 அலகுகளுக்கு எதிராக 96,000 அலகுகள் வந்து 30% உயர்ந்திருக்குது. 11,190 வாகனங்களுக்கு எதிராக மொத்தம் 3 சக்கர வாகன விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா 14,830 யூனிட்டுகள் வந்து 33% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோரன் ப்ரோ சொல்யூஷன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 259.65. முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வீடியோ கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் நேரடி ஆடியோ விஷுவல் ஸ்ட்ரீமிங் அமைப்பு ஆகியவற்றுக்கான மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நிறுவனம் பெற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதோட பங்கு பார்த்தீங்கன்னா 5% உயர்ந்திருக்கு. இந்த திட்டத்தினோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ₹190 கோடி என்று அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ். கரண்ட் ப்ரைஸ் 777.75. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் அன்னைக்கு வந்து ₹291.93 கோடி நிகர விற்றுமுதல் அடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர்ல இருந்த 158.95 கோடிக்கு எதிராக இன்னைக்கு இந்த பங்கு 5% உயர்ந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 83.29% யோஒய வளர்ச்சியை பதிவு செய்து 2021 நவம்பரில் வந்து ₹343.51 கோடி மொத்த விற்றுமுதல் மற்றும் நவம்பர் 2020 ₹193.10 கோடிக்கு எதிராக 74.30 வளர்ச்சி வந்து பதிவு செய்த பின்னர்
இந்த பங்கு வந்து 5% உயர்ந்திருக்கதா நிறுவனம் அறிவித்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம், கரண்ட் பிரைஸ் 34.20 பைசா. கிர்கிஸ்தான் அரசாங்கத்துடன் கைராக்ஸ் ரிபப்ளிக் பொருளாதார கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து பிஸ்கோ கரன்ஸ்களுடன் இணைக்கும் ரயில்வே நடைபாத திட்டத்தை வந்து உருவாக்க நிறுவனம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாக் வந்து 2% அதிகமா அதிகரிச்சிருக்கு. இந்த நிறுவனம் வந்து ஒரு செய்திக்குறிப்புல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஎஸ்டிடி லெஸ், கரண்ட் பிரைஸ் 2859.95 பைசா. நிறுவனத்தின் நவம்பர் டிராக்டர் விற்பனை பாத்தீங்கன்னா 34.3% குறைந்து 755 யூனிட்டுகளுக்கு எதிராக 496 யூனிட்டுகளாக சரிந்ததை அடுத்து இன்னைக்கு பங்கோட விலை வந்து 1% வந்து சரிஞ்சிருக்கு. அதன் பவர் டில்லர் விற்பனை 4.4% உயர்ந்து 2827 யூனிட்டுகள் மற்றும் 2134 யூனிட்டுகள் யோஏ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலெக்ட்ரா கிரீன் டெக், கரண்ட் பிரைஸ் ரூபீஸ் 795 ரூபாய். December 1st பாத்தீங்கன்னா இந்த பங்கோட சதவீதம் வந்து 3% அதிகமா இருக்கு. மத்திய அரசின் பேமை ஒன் திட்டத்தின் கீழ் வந்து 100 எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு மாநில போக்குவரத்து கழகங்கள் ஒன்றிடம் இருந்து இவி டிரான்ஸ்பர் லிமிடெட் பாத்தீங்கன்னா விருது கடிதம் ஒன்று பெற்றிருக்கிறதா தனது செய்திக்குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினோட மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 140 கோடி ஆகும். இது வந்து 12 மாத காலத்திற்குள் வழங்கப்படும். ஒலெக்ட்ரா கிரீன்டெக் லிமிடெட்ல இருந்து இந்த பேருந்துகளை வந்து கொள்முதல் செய்ய வேண்டும். இந்த பேருந்துகளின் பராமரிப்பு ஒப்பந்த காலத்துக்கு ஒலெக்ட்ராவால் மேற்கொள்ளப்பட வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்டரல் இண்டீசிஸ். இண்டீசிஸ் நிஃப்டி 50 1.08%, பிஎஸ்சி சென்செக்ஸ் 1.09%, நிஃப்டி பேங்க் 1.88%, நிஃப்டி ஐடி 1.10%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.27%, பிஎஸ்சி மிட் கேப் 1%, நிஃப்டி ஆட்டோ 1.46%, பிஎஸ்சி கேப் குட்ஸ் 0.99%, பிஎஸ்சி எஃப்எம்ஜிஜி 0.19%, பிஎஸ்சி மெட்டல்ஸ் 2.40%, ஏற்றத்தில் முடிவடைந்தது. இதில் பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் டூரபிள் -0.51%, பிஎஸ்சி ஹெல்த் கேர் -1.43% இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் செக்டர் பர்ஃபார்மன்ஸ், செக்டர் நேம் பாருங்க, ஆட்டோமேட்டிவ் 1.19%, பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் 1.41%, கெமிக்கல் 0.60%, காங்க்ளோமேட்டஸ் 0.67%, கன்சியூமர் நான் டூரபிள் 0.27%, இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட் 0.97%, ஃபுட் அண்ட் பெவரேஜ் 0.10%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1.51%, மேனுஃபேக்சரிங் 0.25%, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் 1.29%, ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் -0.72%, கன்சியூமர் டூரபிள்ஸ் -0.61%, இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டாப் 5 கெய்னர்ஸ். நிஃப்டி 500 நம்ம டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் பாருங்க, இந்துஸ் இந்த பேங்க் 5.74%, JSW ஸ்டீல் 4.73%, ஆக்சிஸ் பேங்க் 3.65%, டாடா மோட்டர்ஸ் 3.63%, அடானி போர்ட்ஸ் 3.52%, ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் டாப் 5 லாசஸ் நிஃப்டி 50 நம்ம டாப் 5 லாசஸ் கம்பெனி மட்டும் பார்க்க போகிறோம். கம்பெனி பாருங்க, சிப்லா நான் -4.44%, டிவிஸ் லேப்ஸ் -2.59%, அல்ட்ராடெக் சிமெண்ட் -1.50%, டிஆர் ரெட்டிஸ் லேப்ஸ் -1.49%, சன் ஃபார்மா -1.09%, இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒன்லி பயஸ். ஆல் என்எஸ்சியில் ஒன்லி பயஸில் டாப் 3 கம்பெனிஸ் மட்டும் இன்னைக்கு இருக்கு. கம்பெனி நேம் பாருங்க, ஆரன் ப்ரோசோல் 4.99%, 62 மூன்ஸ் டெக் 4.99%, செலிபிரிட்டி ஃபேஸ் 4.81%, ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. ஒன்லி செல்லர்ஸ், ஆல் என்எஸ்சி ஒன்லி செல்லர்ஸில் இன்னைக்கு டாப் 2 கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த 2 கம்பெனிஸ் பார்க்கலாம். கம்பெனி பேர் பாருங்க, ஆரோ கிரீன் டெக் -4.97%, பால் கிருஷ்ணா -3.19%, இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் 52 week நிஃப்டி 500 டாப் 5 கம்பெனிஸ். கம்பெனி நேம் பாருங்க, டிசிஐ எக்ஸ்பிரஸ், பிஎஸ்சி லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ், கேபிஐடி டெக். நெக்ஸ்ட் 52 week ரோல நிஃப்டி 500 டாப் 5 கம்பெனிஸ் பாருங்க. கம்பெனி நேம் பஜாஜ் கன்சூமர், ஐஓஎல் கெமிக்கல்ஸ், விஎஸ்டி கிரெடிட் ஆக்சஸ் ஜிஆர், எம்ஏஎஸ் பினான்சியல் எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டுக்கான டுடே கால் ஸ்டேட்டஸ் தான் இது. இந்த குரூப்பில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் தருவோம். ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் பெறலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.